ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்பயாவது ஒரு சேஞ்சுக்காக நம்ம இன்றைக்கி சிம்பிளாக சமைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்ததுன்னா, இந்த கருவேப்பிலை சாதப்பொடி உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் சிம்பிளாக வேலையை முடிச்சுக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, வெறும் சாதம் மட்டும் சுட சுட குக் பண்ணி அது கூட நம்ம இந்த கருவேப்பிலை பொடியை ஆயிலையோ கீலியோ வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா தயிர் சாதம் ஊறுகாய் வச்சு பர்ஃபெக்ட் காம்பினேஷனோட சிம்பிளாக நம்ம முடிச்சிடலாம். அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கப்பில் கொஞ்சம் கம்மியாக பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு பாதி வந்து கருவேப்பிலை, காஞ்ச கருவேப்பிலை. இது எப்படி செய்யணும்னா, கருவேப்பிலை கிடைக்கும் பொழுது நல்லா கழுவிட்டு துணியில் காய வச்சுருங்க. ரெண்டு நாள் வீட்டுக்குள்ளேயே காய வச்சா போதும், அது நல்லா கிறிஸ்பியாக காஞ்சிரும். அதுக்கப்புறம் அது கிடைக்காதப்போ ஒரு பாக்ஸில் போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை தான் நம்ம இப்போ கருவேப்பிலை பொடி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்சியில் ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலையை போட்டு நைஸாக அடித்து எடுத்துருங்க. அதுக்கப்புறமா இந்த கருவேப்பிலை போட்டு அதையும் அடிச்சுக்கலாம். ரொம்ப நைஸாக இல்லை, ரொம்ப குறக்குறன்னு இல்லாமல் அங்கங்கே கருவேப்பிலை தெரிகிற மாதிரி அடிச்சுக்கணும். கூடவே தேவையான அளவு கல்லுப்பையும் போட்டுட்டு அடிச்சிடலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நைஸாக அடிச்சுக்கோங்க. கொஞ்சமாக பாருங்கள், கருவேப்பிலை அங்கங்கே தெரிகிற மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இது கூட ஒரு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம உப்பு ஏற்கனவே சேர்த்துட்டோம், அதனால் இப்போ ஆட் பண்ணிக்கல. அவ்வளோதான், நம்ம கருவேப்பிலை சாதப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு நீங்கள் சிம்பிளாக எப்பயாவது சமைக்கணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான வேலை. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.